மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம்புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர பகுதியில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் தீர்வு காணக்கான உங்களுடைய மனக்கணக்கு வந்துட்டு மிகவும் மேம்படும். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இது 55, இந்த ரெண்டு செத்தாக 66. 55 ப்ளஸ் 66 எவ்வளோ? எப்படி போடலாம் இதை? 66 5 கூட்டுங்க, 71 அப்புறம் 50 கூட்டுங்க, 10 கூட்டுங்க, 81 91 101 111 121 சரிங்களா? இதை 3 செத்தாக 121, இந்த 4 செத்தாக 130, இது 130 மைனஸ் 121 இது 9 சரிங்களா? இது 9னா இங்கே என்ன வரும்? இந்த 3 சேர்த்திங்கனாக்கா 72 வருது. 35 ப்ளஸ் 4 எவ்வளோ? 44. ஸோ 70 இது என்ன வரும்? 72 மைனஸ் 44, 44 வந்து 10 கூட்டுங்க, 54 64 74 மைனஸ் 2 இது 28 வரும் சரிங்களா? இது 28 வந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 4 எண்கள் கூட்டினா 166 சரிங்களா? ஸோ இந்த 3 எண்கள் நமக்கு இருக்குது இங்கே. ஸோ 62 ப்ளஸ் 21 எவ்வளோ? 83. 83 ப்ளஸ் 29 அதை எப்படி போடலாம்? 83 ப்ளஸ் 30 போட்டுங்க, 93 103 113 மைனஸ் 1 112 சரிங்களா? 162 மைனஸ் 112 அப்போ என்ன பண்ணலாம்? 122 132 142 152 162 ப்ளஸ் 4 54 இது 54 வரும் சரிங்களா? இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் இதை. ஸோ இந்த 4 கூட்டினீங்கன்னா 130 வரணும். 54 ப்ளஸ் 28 எவ்வளோ? 54 ப்ளஸ் 30 84. 84 மைனஸ் 2 82. 82 ப்ளஸ் 9 91. இந்த 3 செத்தாக 91, இந்த 4 செத்தாக 130. ஸோ 130 மைனஸ் 91 இது 39 சரிங்களா? இது 39 வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 செத்தாக 127 வரணும் சரிங்களா? 39 ப்ளஸ் 32 எவ்வளோ? 39 ப்ளஸ் 2 41. 41 ப்ளஸ் 30 71. 127 மைனஸ் 71 இதை என்ன பண்ணுங்கள்? 10 கூட்டுங்க, 81 91 101 111 121 ப்ளஸ் 6 56 ப்ளஸ் 56 இங்கே வந்துடுச்சு. இப்போ இங்கே என்ன எண் வரும்? இந்த 4 எண்கள் கூட்டினா 130 வரணும் உங்களுக்கு. 56 ப்ளஸ் 39 அது எப்படி போடலாம்? இது 56 கடன் வாங்கி இங்கே ஒன்று கொடுங்க, அப்போ இது 55 ஆகிடும், இது 40 ஆகிடும். 55 ப்ளஸ் 40 95, 95 ப்ளஸ் 9 104. இந்த 3 செத்தாக 104, இந்த 4 செத்தாக 130, இது 130 மைனஸ் 104 104 26 வரும் இடத்துல. இது 26 வந்துடுச்சு. அதுக்கடுத்தது இது என்ன வரும்? இந்த 2 செத்தாக 66, 1 வந்துட்டு 26, இன்னொன்று என்னது? 66 மைனஸ் 26 இது 40 சரிங்களா? இது 40 வந்துடும். இப்போ இங்கே என்ன இது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இதை நம்ம. இப்போது அதுக்கு அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்க முடியும்? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 3 செத்தாக 70, 1 கண்டுபிடிச்சிட்டோம் 20. அப்போ இது ரெண்டு என்ன வரும்? 50. இது என்னது? 55. 50 ப்ளஸ் 55 105. இது 3 செத்தாக 105, இது 4 செத்தாக 130, இது 130 மைனஸ் 105 இது 25. இது 25னா இங்கே என்ன வரும்? இந்த 2 செத்தாக 35, இது 25. அப்போ இங்கே என்ன வரும்? 35 மைனஸ் 25 இது 10 சரிங்களா? இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த குறுக்கு விட்டை நமக்கு 130 கொடுக்கணும் சரிங்களா? ஸோ 54 ப்ளஸ் 40 94, 94 ப்ளஸ் 25 94 ப்ளஸ் 5 99, அப்புறம் பார்த்திங்கன்னா 109 119. இந்த 3 கூட்டிங்கன்னா 119 வரணும் வருது. இந்த 4 கூட்டினா 130 வரணும். ஸோ இது என்ன? 130 மைனஸ் 119 இது 11 சரிங்களா? இது 11 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? இந்த 4 எண்கள் கூட்டினா 130 வரணும் நமக்கு. 54 ப்ளஸ் 28 அப்படின்னாக்கா இதை என்ன பண்ணலாம்? 54 ப்ளஸ் 8 62, 62 ப்ளஸ் 20 82, 82 ப்ளஸ் 11 83 93. இந்த 3 கூட்டினா 93, இந்த 4 கூட்டினா 130 வரணும். இது 130 மைனஸ் 93 இது 37
இது 37 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். இது ரெண்டு செத்தா 66, இது 11. 66 + 11 = 77. இதை மூணு எண்களை கூட்டினா 77 வருது. இந்த நாலு எண்கள் கூட்டினா 130 வரணும். இது 130 - 77 இது 53. அப்புறம் இங்கே என்ன வரும்? இந்த நாளும் கூட்டினா 130, சரிங்களா? ஸோ 53 + 40 93, 93 + 10 103. இந்த மூணு எண்கள் கூட்டினா 103, இந்த நாலு எண்கள் கூட்டினா 130, இது 130 - 103 இது 27, சரிங்களா? அப்போது இங்கே என்ன வரும்? இந்த குறுக்கு விட்டு நமக்கு 130 கொடுக்கணும், சரிங்களா? ஸோ 53 + 26 என்ன வரும்? 53 + 6 59, 59 + 20 79, 79 + 39 79 + 40 போட்டுங்க, 89 - 99 = 119 - 119 -1 118, சரிங்களா? இது 3 செத்தா 118, இது 4 செத்தா 130, இது 130 - 118 இது 12. இப்போ கடைசியாக இந்த எண் தான் பாக்கி இருக்குது. ஸோ இங்கே பார்த்துங்க, இந்த நாளும் கூட்டினா 130 வரணும், அல்லது இந்த நாளும் கூட்டினா 130 வரணும். எந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? 27 + 53 எவ்வளோ? 60. 80 + 12 92. 3 செத்தா 92, 4 செத்தா 130. ஸோ இது என்ன வரும்? 130 - 92 இது 38, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மாயச்சதுரத்தை முழுமையாக நம்ம தீர்வு காணட்டோம். இந்த ஒரு மாயச்சதுர புதிர் நம்ம தீர்வு காணும்போது நூற்றுக்கணக்கான கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதை நம்ம பண்ண பார்த்தீங்கன்னாக்கா மனக்கணக்காகவே நம்ம இதை பண்ணியிருக்கோம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம்ன்ற மாதிரி இது வந்துட்டு திருப்பி பண்ண இந்த கணக்குகள் போட நமக்கு எல்லாமே மனக்கணக்காகவே நமக்கு வந்துட்டுருக்குது இதில். ஸோ இதே போல் மற்றும் ஒரு புதிர் நிகழ்ச்சியோட அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.